அப்போது நாம் என்ன சொல்கிறோம், திங்கிங் அண்ட் ஆக்ஷன். எனக்கு தெரிஞ்சு தான் செய்கிறேன், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியலைங்க. எஸ், எனக்கு தெரியுது இது வந்து தவறு அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணுறேன், ட்ரிங்க்ஸ் அடிக்கிறேன், வேறு ஏதோ ஒரு ஒரு தவறான ஒரு வேலை செய்கிறனாலும் அது என்னங்க, தெரியாமலாம் செய்யலிங்க, தெரிந்தே தான் செய்கிறோம். கரெக்டாக தெரிஞ்சு தான் செய்கிறேன். அப்போது அதுக்கு சிந்தனை, அது நல்லா எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், ஆனந்தம் கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், சிந்தனை பண்ணி தான் என்ன பண்ணுறேன், அந்த வேலையை செய்கிறேன். இப்போது என்னங்க கேட்குது. அதாவது எண்ணம் வந்துச்சு, வந்ததை நாம் ஒரு மட்டும் என்ன பண்ணோம், சிந்தித்தோம், செயல் செஞ்சோம், அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சியும் ஆனோம். எண்ணத்துக்கு இப்போ இந்த நாலு தான் ஃபங்க்ஷன்னா, உங்கள் அதிக நேரம் உங்கள் மனசு கஷ்டப்படுறது இந்த நாளில் எதுலிங்க, எண்ணத்துலையா, திங்கிங்லையா, ஆக்ஷன்லையா, கில்ட்லையா? சூப்பர், நிஜம். அதுதான் இப்படி செஞ்சிட்டேனேப்பா அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி தான் நம்மளை என்ன பண்ணுங்க, கொன்று எடுக்கும். நல்லா புரிஞ்சிக்கிங்க, எவ்வளோ மனசை பற்றி படிக்கிறேன், எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறேன், எவ்வளவோ நல்லா இருக்கேன், ஆனால் என்ன போயிடுது, என்னையும் அது என்ன போயிடுது, என்னையும் மீறி கட்டுப்படுத்த முடியாமல் நான் என்ன பண்ணிடுறேன், என்னமோ ஒன்று அந்த எடுத்து அந்த புகைச்சிட்றேன், இல்லை ஒரு லார்ஜ் அடிச்சிட்றேன், இல்லை ஏதோ ஒரு வேலையை பண்ணிடுறேன். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ வந்து உடனே நமக்கு கில்ட் ஆகி நம்மலாம் இவ்வளோ நல்லா முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் கூட கடைசியாக நம்ம என்ன வேஸ்ட்ரா, நம்மளாம் அந்த ஒன்றுனாலேயே அந்த குற்ற உணர்ச்சியை நம்மளை என்ன பண்ணிடுதுங்க, அப்படியே வந்து மொட்டைக்கு போட்டுருது, நம்மளை அப்படியே டோட்டலாக ஆஃப் ஆக்கிடுது. சொல்கிறது புரியுதுங்களா? ஆஃப் ஆக்கி உட்கார வச்சிருது. இப்போது இப்போ வந்து என்ன, இந்த தீய புழக்கத்துக்கு எது மேஜர் ரோல் இருக்குங்க, எது அதிக பங்கு வகிக்கிறது? இந்த ஒரு நாலு பார்ட்னு வச்சுக்கோங்க. கில்ட்டு தான் இந்த அதுக்கான கதாநாயகன். யார்? அந்த தீய பழக்கம் நடைபெறுவதில் ஹீரோ யாருங்க? குற்ற உணர்ச்சி தான். குற்ற உணர்ச்சியை நாம் என்னன்னு சொல்லிட்டோம். இப்போ அதுக்கான பவர் அது இழந்துருதா, இழக்கலையா? அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து அதுக்கு அதுக்கு இது அதுக்கு அதுக்கு செலவாகிக்கிட்டு இருந்த சக்தி இப்போ என்ன ஆகுதுங்க, அதுக்கு அது ஒரு தாட்டு, அவ்வளோதான் சமாச்சாரம். புரியுதுங்களா? தீய பழக்கத்தை நேரடியாக ஏன் இதை நம்ம வந்து இதுக்கு இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் தர்றோம்னா, தீய பழக்கத்தை நேரடியாக எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? முடியாதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ சொல்கிறோம். சுதந்திரம் தரணும்னு அடுத்தது சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னே ஏன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் அதுக்கு சுதந்திரம் அளிக்கணுங்கிறதுக்கான ரீசனை நம்ம சொல்ல போகிறோம். தீய பழக்கம்ங்கிறது ஐயா நம்ம பாருங்கள், தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவதுன்னு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். தீய பழக்கத்துக்கு ரெண்டு உதாரணம் சொல்லுவாங்க. ராமாயணத்தில் வாலி அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? சரி, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாலி வந்து அவரும் அவங்க பிரதருக்கு சுக்ரீவனுங்கிற ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை நடக்கும். அந்த வாலிங்கிறோடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தான் வாலி, என்னை எதிர்த்து நீங்கள் சண்டை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வாலியாகிய நான் பெற்றிருக்கிற வரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னை எதிர்த்து யார் சண்டை போட வந்தாலும், இப்போ நீங்களும் நானும் சண்டை போடுறோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற 50% எனர்ஜி எனக்கு வந்துடும். நீங்களும் நானும் 100% எனர்ஜி உடையவர்கள் அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய 50% எனர்ஜி எனக்கு என்ன ஆகிடுங்க, ட்ரான்ஸ்ஃபர்ம் ஆகிடும். நான் 150 ஆகிடுவேன், நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? உங்களால் ஒரு காலமும் என்ன பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறது, வாலியை எதிர்த்து சண்டை போடுவதுங்கிறது முடியாத காரியம், வெற்றிங்கிறது வாய்ப்பு அறவே இல்லை. அதனால தான் ராமரே என்ன பண்ணாருங்க, அதை வந்து ஏதாவது பட்டிமன்றத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் அதெல்லாம் போயிடாதீங்க, நான் அந்தலாம் போகக்கூடாது. நாம் வந்து இந்த ஒரு சயின்ஸ் கான்செப்டுக்கு மட்டும் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம், புரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ என்னன்னா, ஒரு தீய பழக்கம் என்பதும் வாலியை எதிர்கொள்வது என்பதும். அப்போ தீய பழக்கத்தை நேரடியாக எதிர்கொண்டு வெற்றி காண முடியுமா? சூப்பர், வெற்றி காண முடியாதுங்கிறது தான். ஏன்னா நாம் வெற்றி காணணும்னு போன உடனே எது டெவலப் ஆகிடுதுங்க, That's start music. That's start music. Develop by I'm fail. This is okay, wow. Now, தீய பழக்கத்தை நேரடியாக சண்டை போட்டு வெற்றி கொள்வது என்பது சாத்தியமே இல்லை. ராமர் ஒரு டெக்னிக் கண்டுபிடிக்கிறார். என்ன டெக்னிக் கண்டுபிடிக்கிறார்? மறைந்திருந்து தாக்குதல். நாமளும் இப்ப என்ன பண்றோம்? அதே ரூலை தான் கையில் எடுக்கிறோம். பேக் டோர் வழியா வரோம். பேட் ஹேபிட்டுக்கான கதாநாயகன் யாருன்னு சொன்னங்க? குற்ற உணர்ச்சி இவ்வளவு நாள் குற்ற உணர்ச்சி தான் நம்மள என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? ஆட்சி செஞ்சு அந்த தீய பழக்கத்தை நடத்தி கொண்டிருந்தது அப்படிங்கிறது உண்மை. உண்மையா இல்லையா? நீங்க ஒரு பேட் ஹேபிட்டை சிந்திச்சதுக்கும் செயல்பட்டதை விட அதுக்காக குற்ற உணர்ச்சியோட நீங்க வருத்தப்பட்ட நேரத்தின் அளவு நீங்க எடுத்து பாருங்க. ஸ்டில் இன்னமும் நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நண்பர்களே, இல்லையா? அதுக்கான நேரத்தோட அளவீடு ஒப்பிடும்போது அப்பயே தெரிஞ்சுக்கலாம் எது கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குற்ற உணர்ச்சி தான் இந்த இடத்துல கதாநாயகன். அதை இப்போ என்ன ஆகிட்டோம் நாம்? அவனுடைய வேல்யூ என்ன பண்ணிட்டோம்? இல்லை, தாட் ஆகிட்டோம். தாட் ஆகிட்டோம்ல, தாட்டும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆக்கிட்டோம்னா அது தப்பு. நாம் இவ்வளோ நாள் அதை வேறையா நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ தாட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால அதனுடைய வேல்யூ என்ன ஆகிடுதுங்க? தாட்டோட லெவலுக்கு அது தரம் இறக்கப்பட்டது. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ பேட் ஹேபிட்டுக்கு இருந்த அந்த சுழற்சி வீல் அடி வாங்கிருமா? வாங்காதான். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே ரிசர்ச் எடுத்துக்கிறது. நம்ம யூடியூப்பில் இது என்ன டீட்டெயிலாக நிறையா பேசியிருக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்குங்க. நான் இப்போ உங்களுக்கு அப்படி சொல்லி இதை புரிய வச்சு நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேவா? அப்போது தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட் அப்படிங்கிறதுல இந்த கில்ட்டு தான் கதாநாயகன் ரோல் எடுக்குது. இது என்ன பண்ணிடுறோம்? உடச்சிட்டோம். அப்போது ரன்னிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தீய பழக்கத்தை என்ன சொன்னோன்னா வாளி மாதிரி நேரடியாக எதிர்த்து வெற்றி கொள்ள முடியாது. அதுக்கு இன்னொரு உதாரணம்னு சொல்லுவாங்க. தீய பழக்கத்தில் இருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தீய பழக்கத்திலேருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, புதைச்சேற்றில் சிக்கிய ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லுவோம். புதைச்சேற்றில் சிக்கின நிலை அப்படின்னா என்னன்னு யாரும் நமக்கு அனுபவம் இருக்காது இல்லைங்க. புதைச்சேருன்னு ஒன்று இருக்குது. புதைச்சேருன்னு அப்படியே அப்படியே அந்த அந்த சேர் கீழே உங்களுக்கு பிடிமானம் கிடைக்காது. இந்த நீங்கள் இந்த 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 மெல்ல திறந்தது கதவு படத்தில் அமலா அப்படி தண்ணி அந்த சேத்துக்குள்ளேயே உள்ளே போவாங்க தெரியுமா? ஏதோ ஒரு பாட்டு வருமே. ஆமாம், அது என்ன? அது எனக்கு இங்கிலீஷில் பேர் தெரியலிங்க. குயிக் ஸ்டாண்டா? ஆமாம். புதை மணல். ஆமாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நினைக்கலாம். புதை சேத்துல நம்ம இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூஸ்வலாக வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணி என்ன பண்ணுவீங்க? கையை விட்டுட்டு காலை ஆட்டுவீங்க. காலை ஆட்ட நம்ம என்ன போவோம்? டம்ளரை கலக்குனதுக்கு இதுக்கு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நம்மளுடைய முயற்சி என்னங்க? மேலே தப்பிக்கணும்னு சொல்லி காலை ஆட்ட நான் எதுக்குள்ளே உள்ளே முழுகி போகிறேன்? புதைக்குழியில் மூழ்குவது போல் தீய பழக்கத்திலேருந்து எப்படியாச்சும் விடுபடும் நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களை என்ன செய்யுதுங்க? மீண்டும் உங்களை மூழ்கடித்து கொண்டே இருக்கிறது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதை தான் என்ன சொன்னோம், நேரடியாக நம்ம அதை எதுக்கிறது சண்டை போடுறதுங்கிறது வாய்ப்பே இல்லைன்றத நம்ம முதல்ல அந்த மனநிலை தான் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வரோம். ஸோ பேட் ஹேபிட்டை டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது என்னன்னா, தாட்டும் கட்டு, கில்ட்டும் கட்டு, மீதி இருக்கிறது திங்கிங் அண்ட் ஆக்ஷன். இப்போ எனக்கு தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சே தான் செயல் செய்கிறேன். ஆனாலும் என்னால் என்ன பண்ண முடியல இங்கே அதாவது இது தவறுன்னுலாம் எனக்கு தெரியுது, ஆனாலும் என்னையும் மீறி கட்டுப்படுத்தாமல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னா புரியுதா? இதுக்கு என்ன சொல்கிறாங்க, உன்னால் உனக்கு தெரிஞ்சே நடந்தாலும் உன்னால் கட்டுப்படுத்த முடியல இல்லை, அப்போ அதை என்னவா எடுத்துக்கணும்? சூப்பர் சூப்பர், அவ்வளோதான். மொத்த ஃபார்முலாவே அவ்வளோதாங்க. ஏன் சுதந்திரம் தரணும்னா நம்ம அதுக்கான ரூலை புரிஞ்சுக்கிட்டா தானே. ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அறிவுடைமையோட புரிஞ்சுக்கிட்டு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா தான் முதல்ல இங்கே க்ளோஸ் பண்ண முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? எப்படி க்ளோஸ் பண்ணுறதுனா, நான் பண்ணுவது தவறு அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரிகிறது, என்னுடைய அறிவுக்கெலாம் தெரியுது, ஆனாலும் என்னால் நிறுத்த முடியாமல் நான் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் பேட் ஹேபிட். கரெக்டாக இல்லைங்களா? அதுக்கு நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்துடணும். பேட் ஹேபிட்டுக்கு மட்டும் ஒரே ரூல் என்னென்னா, பேட் ஹேபிட்டு முழுவதையுமே நாம் என்னென்னு எடுத்துக்கணும். பேட் ஹேபிட் தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட் அப்படிங்கிற நாளையும் சேர்த்து நாம் என்னென்னு எடுத்துக்கணும். ஒரு தாட், அவ்வளோதான். அதை நேரடியாக நாம் ஜெயிச்சிருவோன்னு போனால் என்றைக்கும் சாத்தியம் இல்லை. அது நாம் அதுக்குன்னு பிளான் போட்டு நம்ம வேலை செய்ய தேவையில்லை. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நம்மளை மீறி தான் நடக்குது, நடந்துட்டு போட்டோம். நாம் அதுக்கு நம்மளாக கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும், விட்டுட்டா போதும். அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சுழற்சி முள்ள முள்ள என்ன ஆகுங்க, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சி ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும், அதுவே அது எப்படியாவது நம்ம பார்க்க தேவையில்லை. உடனே இப்போ அந்தாண்ட பின்னாடி போனீங்கன்னா அதை பின்னாடி தான் மறுபடியும் அதுதான் கதை ஆகிடும். அது போகக்கூடாது. சரியா?